யார் கையை பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. பத்மரேகை எல்லா கைகளிலும் இருக்கிறது. என்ன விசித்திரம், ஒரே மாதிரியான ரேகைகள் அனைவருக்கும் எப்படி வரும்? எல்லாம் ஈசன் செயல். இவர்கள் அனைவரும் கிரந்தத்தை படிக்கக்கூடியவர்கள், லட்சுமி பொக்கிஷத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். ஜாய் சார் குகுலா, லட்சுமி பொக்கிஷத்தை எடுத்து மன்னரிடம் ஒப்படைக்கிறேன் என்று இந்த ஜோதியில் கை வைத்து சத்தியம் செய்யுங்கள். வாருங்கள். சத்தியம் பண்ணி கையை காட்டு, பயப்படாம செய்யுங்க. வணக்கம் சாமி. வணக்கம். யார் நீங்கள்? மகாராணி தோடினா. என் பேரு மாதவிங்க. என் பேரு மீனாட்சி சுந்தரம் தாங்க. உங்களுக்கு தேவையான ரேகை இருக்கையில் இருக்கு. நான் சக்கரவர்த்தி ஆனது போல தினமும் என் மாதவி கனவு கண்டா சாமி. ஆமா, அதே ரேகை. இதோ புதையல், இதற்குள் பொன் இருக்கிறது. வீட்டுக்கு கொண்டு போய் கண்ணை மூடிக்கொண்டு இதை திறந்து பார்த்தால் செல்வம் அனைத்தையும் பெறலாம். ரகசியமாக இருக்கட்டும். வணக்கம் சாமி. வர்றோம். கீழே கொட்டுங்க. பைடூரியா
மகிமை உள்ளவர்கள். அவர்களை உள்ளே அனுப்பு. மகனே, எல்லா பாவங்களையும் போக்கும் புனிதமான இந்த குளத்தில் நீராடி வா. தாங்கள் இதுவரை நாயாக இருந்ததென்ன? நான் சுயநினைவு இல்லாதிருந்ததென்ன? மகேந்திரன் ஆசிதான் இதற்கெல்லாம் காரணம். அவனுடைய நன்மைக்காகத்தான் எல்லா வித்தைகளையும் உனக்கு போதித்தான். ஏன் தெரியுமா? எல்லா வித்தைகளிலும் வல்லவனான சாகச வீரன் தான் முட்டைகளை அடைவானாம். அவை மூலம் லட்சுமி பொக்கிஷத்தை பெறுவானாம். லட்சுமி பொக்கிஷம்? தர்ம சாம்ராஜ்யத்தை நிலை பெறச் செய்வதற்கு தேவையான செல்வத்தை குரு துரோகியான மகேந்திரன் தனதாக்கிக் கொள்ள நினைத்து, முட்டைகளை கொண்டு வந்த உன்னால் ஆகக்கூடிய வேலை முடிந்தது என்று நினைத்து வணங்கி நின்ற உன் தலை மீது மந்திர தண்டத்தால் மோதி நீ கற்ற வித்தைகளை திரும்ப பெற்றுக் கொண்டான். அவனால் தான் நானும் நாயாக மாறினேன். இது சாபத்தையும் பாபத்தையும் போக்க வல்ல புண்ணிய தீர்த்தம். துஷ்ட சக்திகள் மூலம் சுய உருவையும் வித்தைகளையும் இழந்தவர்கள் இதில் நீராடினால் சுய உருவையும் வித்தைகளையும் மீண்டெறலாம். ஒரு நாள் குருதேவர் எனக்கு இதை காட்டினார். முனிவரே, இழந்த வித்தைகளை எனக்கு மீட்டு தந்ததற்கு நன்றி. வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வாருங்கள் சுவாமி. மனோகரா, அந்த அதிர்ஷ்டசாலி நீதான். பத்மரேகை உன் கையில் தான் இருக்கிறது. இந்த ரேகைக்காகத்தான் மகாராஜாவும் மகேந்திரனும் நானும் மனோன்மணியும் இத்தனை காலமாக தேடுகிறோம். சிந்தையாக இருக்கிறது. ஒன்றும் புரியவில்லையே. மகேந்திரன் அற்புத கிரந்தம் ஒன்றை பெற்றிருக்கிறான். லட்சுமி பொக்கிஷத்தை பற்றிய ரகசியம் அதற்குள் இருக்கிறது. ஆனால் இந்த ரேகை உள்ளவனால் தான் அந்த சுவடியை படிக்க முடியும். இனி அந்த மகேந்திரன் உன்னை தொடருவான். மீண்டும் உனக்கு தீங்கிழைப்பான். எச்சரிக்கையாய் நடந்து கொள். மரகத நாட்டு மகாராணி மனோன்மணி ஒரு வைரமாலை அணிந்திருக்கிறாள். அதில் உள்ள நீலமணியின் ஒளியில் உன் கைரேகை தெரிந்துவிடும். பத்மரேகை பெற்ற மனிதா, வந்துவிடு. பத்மரேகை பெற்ற மனிதா, வந்துவிடு. ஆவாக ஆவாக. ஏழு தீவுகளில் எங்கிருந்தாலும், சப்த சமுத்திரத்துக்குள் ஒளிந்திருந்தாலும், ஆவாக. பூலோக, சொர்க்கலோக, தேவலோக, பாதாளலோக, தர்மலோக, பிரம்மலோகமானாலும், அதல விதல குதல மகிதல ரசாதல பாதாளலோகம் எங்கிருந்தாலும் ஆவாக ஆவாக. பத்மரேகை பெற்ற மனிதா, வந்துவிடு. ஆகர்ஷ பெற்ற பாக்கியசாலி, எழுந்திரு. அருமை சிஷ்யா மனோகரா, இத்தனை காலம் குருதேவரை பிரிந்து எங்கு சென்றாய்? இந்த கரங்களால் உன்னை வளர்த்து இந்த வாயால் தாலாட்டு பாடினேன், அதை நீ மறந்தாயா? குருதேவர் அவர்களை வணங்குகிறேன். என்ன குருதேவா, இப்போதுதானே குரு தட்சிணையாக ஏழு முட்டைகளை தங்களுக்கு சமர்ப்பித்தேன். குருதேவருக்கு காணிக்கை சமர்ப்பித்த பூரிப்புடன் ஆனந்தத்துடன் மெய் மறந்து போனேன். எத்தனை காலம் மயங்கினேனோ, எங்கு இருந்தேனோ, என்னவானேனோ. சுவாமி, மீண்டும் தங்கள் புனித பாதங்களில் மனோகரா. குருநாதா, புனித பத்மரேகை உள்ளவன் கைகளால்
கால்களை தொடக்கூடாது. நாம் இப்போது அந்த தியானத்தால் மணிவர்மனை அடைவோம். புறப்படு. அந்தராத்மாவா? மறைந்து செல்லுதல். மறைந்து செல்லுதல் எனக்கு விளங்கவில்லை சுவாமி. குருதேவா, அது இப்போது எங்கிருக்கிறது? காட்டுகிறேன், என்னுடன் வா. வருகிறேன், வருகிறேன். பிரபு, மகேந்திரர் ஒரு இளைஞனோடு வருகிறார். பிரபு, மகேந்திரர் நமது மகனைத்தான் அழைத்து வருகிறார். அவர் போயிருப்பது பத்மரேகை உள்ளவனை கண்டுபிடிக்கத்தான். என் மகனை அழைத்து வருவதாக எனக்கு வாக்களித்திருக்கிறார். பாருங்க பிரபு. மகனே, மகனே, மகனே. அம்மா, முற்பிறவியின் தொடர்பை நினைவுபடுத்துகின்ற உங்கள் அழைப்பிற்கு மனமகிழ்ந்த மனோகரன் என்றும் கடமைப்பட்டவன். பெரியவரே, இவன் என் மகனா? இந்த பாக்கியசாலிதான் என் மகனா? உண்மையை சொல்லுங்கள் பெரியவரே, சீக்கிரம் சொல்லு. மகாராணி, மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் பாசமும் எனக்கு தெரியாதா? இளைஞன் உன் மகன் என்றால் அப்போதே சொல்லியிருப்பேன். லட்சுமி பொக்கிஷ சக்தியால் கவரப்பட்ட உன் மகனை கொண்டு வரக்கூடிய வீரன்தான் இவன். பத்மரேகையுள்ள வாக்கியசாலி, கிரந்தம் படிக்கக்கூடிய திறம். பெரியவரே, இந்த இளைஞன் என் மகன் இல்லை என்கிறீர்களா? என்னுடைய கண்ணீரை துடைக்க என் மகன் வரவில்லையா? குருதேவா, தன் மகனை பார்க்க துடிக்கும் தாய் உள்ளத்தை தவிக்க செய்கின்ற தனையன் யாரோ? மகாராணி, கவலை வேண்டாம். என் சக்தியையும் திறமையையும் காட்டி தங்கள் மகன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்துக் கொண்டு வரும். எல்லாம் ஈசன் செயல். மனோகரா, என்னுடைய வேண்டுதல் அதுதான். மகாராஜா, சுவடியை கொடுங்கள். ஒன்று கூட விடாமல் எனக்கு விளக்கமாக சொல். விவரங்களை அனைவருக்கும் நானே சொல்லிவிடுகிறேன். சீக்கிரம் படி. சீக்கிரம் படி. குருதேவா, என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? எழுதியிருப்பதை உடனே படி. இதை யாரிடமும் படித்து காட்டக்கூடாதாம், விவரங்களையும் சொல்லக்கூடாதாம். என்னிடம் கூடவா? என்னை தவிர ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதாம். தெரிந்தா? தெரிந்து விட்டால் லட்சுமி பொக்கிஷம் சாம்பலாகி விடுமா? இல்லை இல்லை, கவனமாக படி. கவனமாக படித்தேன் குருதேவா. மனோகரா. குருதேவா, இவ்வளவுதானா? அவ்வளவுதான். மன்னவா, வழியில் மிகவும் சிரமப்பட்டு வந்தோம். ஓய்வெடுக்க நானும் எனது சிஷ்யனும். பெரியவரே, மனோகரன் எங்களுடன் சாப்பிடட்டும். வா மகனே. முனிவரே, பாருங்கள். மாதவி, இன்னும் ரெண்டு லட்டுவையும். போதும் மகாராணி, போதும். பழரசம் குடி மகனே. போகட்டும், இந்த மாம்பழத்தையாவது சாப்பிடு. மகாராணி, நீங்கள் பரிமாறுகிறீர்கள். மகாராணிதான், ஆனால் சொந்த மகனுக்கு சோரூட்டி வளர்க்கும் பாக்கியம் இல்லாதவள். சாப்பிடு மகனே, சாப்பிடு. மகாராணி, உங்கள் உயர்ந்த குண இந்த ஆகாரம் பெரிதல்ல. மனோகரா, உன் தாய் தந்தை யார்? நான் ஒரு அனாதையாக வளர்க்கப்பட்டேன். அதிலும் ஒரு சுயநலக்காரனும் கொடியவனுமான ஒருவனிடத்தில். அது சரி, உன் உறவினர்கள் என்று சொல்ல யாரும் இல்லையா? ஏன் இல்லை? சிங்காரி என்ற ஒரு கிராமத்து பெண். அவள் உனக்கு உறவா? அவள் எனக்க ஆடு மேய்க்கிறவளாச்சு. ஆடு மேய்க்கிறவளா? வேடிக்கைதா. சமாதானம் அருமையாக இருக்கிறது. நீ இங்கேயும் அவள் அங்கேயுமா? இங்கே அழைத்து வா, துணையாக இருப்பாள். அவள் கொடுத்து வைத்தவள்.